நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா நடிப்பில் வெள்ளி விழா கண்ட பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்தின் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் மதுரையில் விமர்சையாக நடைபெற்றது. ஆர் மாதவன் இயக்கத்தில் கடந்த 1972 ஆண்டு வெளியாகி மதுரை உட்பட பல ஊர்களில் 100 நாட்களை கடந்து ஓடி வெள்ளி விழா கண்ட காவியம் பட்டிக்காடா பட்டணமா. இந்த திரைப்படத்தின் 50வது ஆண்டு பொன்விழா நிறைவு விழாவை ஒட்டி பட வெளியீட்டு விழா மற்றும் பொன்விழா நிகழ்ச்சி மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் நடைபெற்றது. புதிய படங்களுக்கு நிகராக நடைபெற்ற இந்த திரைப்படத்தின் பொன்விழா ஆண்டு விழா நிகழ்ச்சியில் ஏராளமான சிவாஜி ரசிகர்கள் வருகை தந்தனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசிகர்களால் ராஜா முத்தையா மன்றம் அரங்கத்தால் நிரம்பி விழுந்தது. கிராம வாழ்க்கைக்கும் நகர வாழ்க்கைக்கும் இடையேயான வாழ்வியலை தத்ரூபமாக பேசப்பட்ட இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் புதிய படம் போல ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். பட்டிக்காடா பட்டணமா பாடல் ஒளிபரப்பு செய்யப்பட்ட போது உற்சாக மிகுதியால் சிலர் அரங்கில் நடனமாடினர். நிகழ்ச்சியில் சிவாஜியின் மகன் ராம்குமார் மற்றும் மதுரை மாவட்ட தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.